என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்சிங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஸ்ரீ லலிதா சாஸ்திரநாமத்தினுடைய 152வது ஸ்லோகத்திற்கான முழுமையான விளக்கத்தை நாம் காணிருக்கின்றோம். ஓம் கலாநிதி காவ்யகலா ரசஸ்னா ரசசேவதி புஷ்டா புராஜனா பூஜ்யா புஷ்கரா புஷ்கரேக்ஷனா. இப்ப கலாநிதி, கலாநிதி என்றால் கலைகளின் வடிவமாக இருப்பவள். கலைகள்னா எத்தனை கலைகள் சொல்லலாம்? 64 கலைகளும் கலைகள் தான். சூரிய பகவானுக்கு 12 கலைகள் இருக்கின்றன, சந்திரனுக்கு 16 கலைகள் இருக்கின்றன. இது இல்லாமல் பிரம்மனுக்குன்னு ஒரு கலை இருக்குது, சிவபெருமானுக்குன்னு கலைகள் இருக்கின்றன. கலைகள் என்றால் ஒவ்வொரு சக்திகள் தான் கலைகள் என்று அழைக்கப்பட்டு வருகின்றன. அப்படி எல்லா விதமான கலைகளின் ரூபமாகவும் இருப்ப அம்பாள் தான் இருக்கின்றாள். கலைகள் பார்ப்பதற்கு அங்கே இங்கே சூரியனுடைய கலை, இது சந்திர கலை அப்படின்னு சொன்னாலும் அந்த கலைகள் எல்லாமே லலிதா தேவி தான். அதனால் தான் அவள் கலாநிதி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றாள். அடுத்து காவிய கலா. காவியங்கள் எழுதுவதற்கு சக்தியினை, ஆற்றலை தருபவள். காவியங்கள் என்றால் என்ன? கவிஞர்கள் தான் காவியங்களை ஏற்றுவார்கள். சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் ஏற்றினார் என்றால், வால்மீகி ராமாயணத்தை ஏற்றினார் என்றால், வியாசர் மகாபாரதத்தை ஏற்றினார் என்றால், பாரதியார் நிறைய செய்யுள்களை ஏற்றினார் என்றால், இது சியாமனா தண்டகத்தை காளிதாசர் ஏற்றினார் என்றால், நிறைய கவி கவி பாடல்களை காலமேக புலவர் பாபநாசன் சிவம் இவங்க எல்லாமே எழுதினாங்கன்னா, அவர்கள் அனைவருக்கும் உள்ளே அந்த கவி பாடும் ஆற்றலை தந்தவள் வாக்வாதினியாக இருக்கக்கூடிய அம்பாள் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி தான். அதைத்தான் இந்த கலாநிதி, காவிய கலா, காவியங்களை இயற்றும் ஆற்றலை கொடுப்பவள் என்று பொருள் வருகின்றது. அடுத்து ரசக்ஞா. ரசக்ஞா என்றால் 9 விதமான நவரசங்களையும் தனக்குள் கொண்டவள். இந்த நவரசங்கள் என்ன? அழுகை, சிரிப்பு, அருவறுப்பு, அப்புறம் வந்து கருணை, பயம், கோபம், எரிச்சல், பொறாமை, இது எல்லாம் பொறாமையே வராது. இந்த மத்தவது இது எல்லாமே வந்து ஒவ்வொரு குணங்கள் நவரசங்கள்ல வந்து நாம சொல்லுவோம். இந்த நவரசங்களின் வடிவமாக இருப்பவள் வந்து அம்பிகை. அதனாலதான் அவள் வந்து ரசக்ஞா, மிகுந்த ரசம் கொண்டவள். ஒவ்வொன்றையும் ரசனையுடன் பார்ப்பாள். இப்ப ஒரு புழு வந்து அழகாக பூத்திருக்கின்றது, மலர் வந்து பிறந்திருக்கின்றது, ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்கின்றாள் என்றால் அதனை கருணையோடு பார்த்து அது மீண்டும் மலர்வதற்கு அம்பாள் கருணை புரிவார். பகைவர்களிடத்தில் கோபத்தை காட்டி அவர்களுடைய அழிவுக்கு காரணமாக இருப்பாள். கல்விக்கு இவள் அதிபதியாக இருப்பதால் இவள் சரஸ்வதியாக இருந்து அங்கே கல்வியினை ரசமாக பக்தர்களுக்கு அருள்வாள். இப்படி நவரசங்களும் பொருந்தியவளாக அம்பாள் இருக்கின்றாள் என்பதனால் அவளுக்கு ரசக்ஞா எனப்படுகின்ற நாமம் சொல்லப்படுகின்றது. அடுத்து ரசசேவதிகி. ரசசேவதிகி என்றால் பிரம்மானந்தமாக, பரம ஆனந்தமாக இருப்பவள். பரம ஆனந்தத்தால் வழிபடப்படுபவள். இந்த பரம ஆனந்தம் தான் எனக்கு வேணும், எனக்கு வேணும் எல்லாருமே தேடி தேடி அலைகின்றார்கள். அந்த பிரம்ம ஆனந்தத்தின் வடிவமாக அம்பாள் தான் இருக்கின்றாளாம். அதனால் அவள் வந்து பிரம்மானந்த சுரூபிணி என்பதைத்தான் இந்த ரசசேவதிகி. இந்த ரசங்கள் என்றால் என்ன? இந்த ஒவ்வொரு விதமான குணங்கள், இந்த அழுகை, சிரிப்பு, கோபம் எல்லாமே ஒவ்வொரு ரசம். இந்த குணங்களால் வழிபடப்படுகின்றவள். இந்த குணம் எல்லாம் அம்பாளிடம்தான் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த குணங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அம்பாளை வழிபடுகின்றவாம். ஆகியால்தான் அவள் ரசசேவதிகி. அடுத்து இந்த ரசங்களால் சேவிக்கப்படுபவள் புஷ்டா. புஷ்டா என்றால் புஷ்டியாக இருப்பவள். புஷ்டினா என்ன சொல்லுவோம்? உடல் ஆரோக்கியமாக இருப்பவரைத்தான் நல்ல புஷ்டியாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அம்பாலும் பார்ப்பதற்கு ரொம்ப மெலிஞ்சு சோகம் தர மாதிரி இருந்தா நம்ம மனசு எப்படி சந்தோஷத்தில் இருக்குமோ, ஆகியால் பக்தர்களுக்கு சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியினையும் தருவதற்காக அம்பாள் தன்னை தன்னை புஷ்டியாக வைத்துக் கொள்கின்றாள். மேலும் பக்தர்கள் செய்யக்கூடிய பூஜையின் பயனாக மேலும் புஷ்டி ஆகின்றாளாம். அதனால் அவள் வந்து புஷ்டிகி, புஷ்டா என்று அழைக்கப்படுகின்றாள். அடுத்த நாமம் புராதனா. புராதனா என்றால் மிக 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 பழமையானது. அதனாலதான் புராணம் என்றால் மிக பழமையானது அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். மிக பழமையானவள் என்றால் என்ன அர்த்தம்? எல்லாம் தோன்றுவதற்கும் முன்னே தோன்றியதற்கும் முன்னே தோன்றியதற்கும் முன்னே, அதுக்கும் மேல, அதுக்கும் முன்ன, அதுக்கும் முன்னன்னு பரபிரம்மமாகவே இருப்பவள் அம்பாள் என்பதனால் அவள் வந்து புராதனா, மிக மிக புராதனமான தொன்மையான பழமையானவள். அடுத்து பூஜ்யா. பூஜ்யா என்றால் பூஜை செய்யப்படுகின்றவள். யார் ஒருவரை வந்து நம்ம தலைவராக நம்மை காப்பாற்றும் திறம் இருக்கின்றதோ அவர்களைத்தான் நாம் பூஜை செய்வோம். இப்படி நாம் எந்த தெய்வத்தை பூஜை செய்தாலும், பிரம்மனை பூஜை செய்தாலும், திருமாலை பூஜை செய்தாலும், சின்ன சிறிய சிற மற்ற லக்ஷ்மி சரஸ்வதிகளை பூஜை செய்தாலும், கிராம தெய்வங்களை பூஜை செய்தாலும், வேறு எந்த தெய்வத்தை பூஜை செய்தாலும் அந்த தெய்வங்கள் எல்லாம் நேரே சென்று ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியைத்தான் வழிபடுகின்றன. அப்படி பார்க்கும்போது மனிதர்களாகிய நாம் செய்யும் அனைத்து பூஜைகளுமே
ஏற்றுக்கொள்ளக்கூடியவளாக பூஜையின் வழிபாடு தெய்வமாக இருப்பவள் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி தான். ஆகையால் தான் அவளை நாம் பூஜ்யா, பூஜைகளை ஏற்பவளாக, அனைத்து விதமான மனிதர்களாலும் தேவர்களாலும் கந்தர்வர்களாலும் பூஜிக்கப்படுபவளாக அம்பாள் இருக்கின்றாள். அடுத்து புஷ்கரா. புஷ்கரா என்றால் மிக வந்து ஒரு சூரியன் வந்து விசாக நட்சத்திரத்துல இருப்பார், சந்திரன் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துல இருப்பார். இந்த மாதிரி ஒரு சமயத்துல ரெண்டு சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய தினம் தான் புஷ்கரம். இது வந்து ரொம்ப மங்களகரமான நாள், மனிதர்களுடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய நாள். அப்படி அந்த புஷ்கராவாக பாவங்களை நீக்குபவளாக அம்பாள் இருக்கின்றாளாம். அந்த புண்ணிய நாளாக அம்பாள் தோன்றுகின்றாள். அதனாலதான் காவிரி புஷ்கர விழா இப்ப வந்து பக்கமாக நிறைய வருடங்கள் வராம இருந்து வந்திருக்க நாம் இப்ப கொண்டாடினோம். அப்படிப்பட்ட புஷ்கரமாக இருப்பவள். அடுத்து புஷ்கரேக்ஷனா. புஷ்கரேக்ஷனா என்றால் இந்த மாதிரி ரொம்ப புஷ்டியினை அருள்பவள். அம்பாலும் புஷ்டியாக இருக்கின்றாள். தன்னை வணங்கும் பக்தர்களுக்கும் புஷ்டி ஆரோக்கியத்தையும் உடல் மகிழ்ச்சியினையும் தருகின்றாள். எல்லாத்தையுமே உடலால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, மனதால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, எல்லா மகிழ்ச்சியுமே நமக்கு வரக்கூடிய காரணம் அம்பாதான் என்பதைத்தான் இந்த புஷ்கரேக்ஷனா என படிக்கிற நாமம் சொல்கின்றது. இந்த 152 ஸ்லோகத்திற்கான முழுமையான விளக்கமாக நாம் பார்க்கும்போது, ஓம் கலாநிதி காவியகலா ரசஜா ரசசேவதி புஷ்டா புராதனா பூஜா புஷ்கரா புஷ்கரேக்ஷனா. அம்பாள் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி கலைகளின் வடிவமாக இருப்பவள். காவியங்களுக்கு தலைவியாக, காவியம் பாடுவதற்கு எளிய நமக்கு கை முறையினை கையாளக்கூடிய சக்தியினையும் கவி ஆற்றலையும் தரக்கூடியவளாக இருக்கின்றாள். நவரசங்களையும் கொண்டவளாக இருக்கின்றாள். நவரசங்களால் பூஜிக்கப்படுபவளாக இருக்கின்றாள். புஷ்டி மிகுந்தவளாக இருக்கின்றாள். ரசனை உள்ளவளாக இருக்கின்றாள். மிக பழமையானவளாக அம்பாள் இருக்கின்றாள். பூஜிக்கப்படுபவளாக இருக்கின்றாள். புஷ்கராவாக மிக புஷ்கரம் எனப்படக்கூடிய மிக மிக புண்ணிய நாளாக இருக்கின்றாள். பக்தர்களுக்கும் புஷ்டியினை அளிக்கக்கூடியவளாக ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி விளங்குகின்றாள். இதான் விளக்கம் சரிங்களா. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்க மனதில் தரும் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல என்னோட பகிர்ந்துக்கோங்க, நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணுமென்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போ ஒரு ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.